हलो फ्रेंड्स वेलकम टू एसवी चैनल इनकी नम्म वीट समेल और लंच मेनू दा पाकपोरो पड़पोना केरला स्टाइल तीयल पड़े अद्क सैडिशा वो वाक वेपर वांग वीडियो कोल तीयल पड़ेद और अर मुरी वो ना चिना तुवीएर चिंवंगय वो चिंवें इप्ली पाया कट पड़ी एको और मुरका पुलि वो एलुमीच अल्वु करेची एड़े बतल पड़ी वो टेबल स्पून मल्पड़ी वो टेबल स्पून मंजल पड़ी कल टी स्पून करवेपिल कुछ कड़गु कुछ सोब अर टी स्पून वंद कल टी स्पून वेल वो टी स्पून मोदी अरसिया ऊरा वचिकल ना रे टम्लर अरसि कलवे और पत् निम्स ऊरा वचिकल इंजम ऊतिकल तीयुक्त तेना ऊतना ना टेस्टा वासम नल तेटल तेंगा ना कलर मारे कुछ सोबूल ना कलर मारे ना अड़प आफ இதில நம்ம எடுத்து வச்சிருக்க வத்தல் பொடி மல்லி பொடி போட்டு இந்த சூட்ல கலரி விட்டுறலாம் இப்போ இது கொஞ்ச நேரம் ஆறட்டும் ஆறனனே நம்ம மிக்ஸில நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மஞ்சட்டி அடுப்புல வச்சிக்கலாம் இதில வந்து ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் காஞ்சிட்டு இப்போ இதில கொஞ்சமா கடுகு போட்டுக்கலாம் கடுகு வெடிச்சதும் கொஞ்சமா வெந்தயம் போட்டு तालीचिकों कड़गु ना वेड़े कड़गु वंदे करवेपिल पोटकल चिन्नवंगायत्तै पोटकल उप्पु पोटकल वेंगायम ना वदंगणुम नम्म कट पण्णि वच्चिरुक्क मुरुंगक्कायैयुम पोटकल करच्चि वच्चिरुक्क புளி கரைசல் இதல ஊத்திடலாம் ஊத்திட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும் இதல கொஞ்சமா மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ நம்ம குழம்பு கொதிக்கிறதுக்குள்ள இத போய் மிக்ஸில அரைச்சிட்டு வந்திரலாம் இப்போ குழம்பு அங்க கொதிச்சிட்டு இருக்கு நம்ம அதுக்குள்ள குக்கர்ல அரிசி போட்டு தண்ணி ஊத்தி ரெண்டு விசில் வச்சிரலாம் ரெண்டு டம்ளர் அரிசி போட்டுர்க்கேன் அதுக்கு ஒரு 5 டம்ளர் தண்ணி ஊத்திக்கலாம் 5 டம்ளர் தண்ணி ஊத்தி ரெண்டு விசில் வச்சி விட்டா சாப்பாடு ரெடி இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு மூடி போட்டு மூடி ஒரு ரெண்டு விசில் வச்சி விட்டுறலாம் இப்போ முருங்கக்காய் நல்லா வெந்திருச்சு இதில வந்து நம்ம அரைச்ச அந்த தேங்காய் வளத இதில போட்டுக்கலாம் போட்டு இதுக்கு தேவையான தண்ணியை ஊத்தி கலரி விட்டுக்கலாம் குழம் ரெடி ஆயிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க வெல்லத்தை இதல போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம் குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பரா ரெடி ஆயிட்டு இது நம்ம மஞ்சட்டில வைக்கிறதுனால என்ன பண்ணனும்னா நமக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே அடுப்பு ஆஃப் பண்ணிரணும் ஏன்னா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமும் அந்த குழம்பு கொஞ்ச நேரம் கொதிச்சிட்டு இருக்கும் அப்பதான் நமக்கு இந்த குழம்போட பதம் வந்து கரெக்ட்டா வரும் இப்போ சூப்பரா ரெடி ஆயிட்டு நம்மளோட தீயல்
வாழைக்காய் புட்டு பண்ணுறதுக்கு வந்து ரெண்டு பெரிய சைஸ் வாழைக்காய் வந்து கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக சின்ன வெங்காயம், ஒரு நாலு மிளகாய், பச்சை மிளகாய், காயப்பொடி ஒரு கால் டீஸ்பூன் எடுத்திருக்கேன், சீரகப்பொடி ஒரு அரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன், கருவேப்பிலை கொஞ்சம், வாழைக்காய் வந்து கேரட் துருவலில் துருவி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம பொரியல் ரெடி பண்ணிடலாம். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த புட்டுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சிட்டு இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், வெங்காயத்தையும் போட்டுடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இந்த மசாலாவுக்கு மட்டும்தான் உப்பு வேணும். வாழைக்காய்க்கு நம்ம ஏற்கனவே உப்பு போட்டு வேக வச்சிட்டோம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கிட்டு நம்ம இதில் கொஞ்சமாக சீரகப்பொடி, காயப்பொடி ரெண்டையும் போட்டுக்கலாம். வாழைக்காவை நம்ம சேர்த்துடலாம். வாழைக்காய் வந்து கேஸ் ஸ்டவ்ல நிறைய பேர் சேர்க்க மாட்டோம். காயப்பொடி சீரகம்லாம் போட்டிருக்குது, நமக்கு கேஸ் ஸ்டவ்லும் இருக்காது, நல்ல செரிமானமும் ஆயிரும். கொஞ்ச நேரம் எண்ணெயிலே போட்டு காயப்பொடியும் சீரகப்பொடியும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த வாழைக்காவை போடணும். வாழைக்காய் நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கனால ரொம்ப நேரம் பண்ண வேண்டாம், லைட்டாக போட்டு பரட்டிட்டு தேங்காய் போட்டுடலாம். தேங்காய் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நம்ம புட்டு சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் பரட்ட வேண்டாம், கொஞ்சம் கலரி விட்டு லைட்டாக சூடாக தேங்காய் கொஞ்சம் சூடானா போதும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்புக்கு. இந்த வாழைக்காய் புட்டு வாழைக்காய் வேகிறதுக்கு மட்டும்தான் டைம் ஆகும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த தீயல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக டைம் ஆக தான் செய்யும் தேங்காய் வறுக்கிறதுனால. ஆனால் நீங்கள் இந்த தீயல் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தீயலுக்கு சைடிஷாக வந்து வாழைக்காய் புட்டு வச்சுருக்கேன், ரெண்டுக்கும் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வாழைக்காய் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஏதாவது ஒரு கூட்டு, சுரைக்காய் கூட்டு, சௌச்சவ் கூட்டு, அப்புறம் எல்லா காய்கறியும் போட்டு கூட்டு, எதுனாலும் இதுக்கு நல்லாயிருக்கும். ஒன்றும் இல்லை, காய்கறி ஒன்றும் இல்லைன்னா முருங்கைக்காய் போடாமல் சின்ன வெங்காயம் மட்டும் போட்டு இந்த தீயல் வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.